மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நடிகர் தனுஷோட சுருளி சாப்பாடு கிளப்புக்கு வந்திருக்கோம். இங்க இருந்தா தனுஷ் வந்து குண்டு போடுவார்ல. அந்த ஆயில் ஃப்ளேவரு அதுதான் சூப்பர். எஸ் டைமிங்காக வருது, ஆயில் ஃப்ளேவர் அதான் சூப்பர். நல்லா இருக்குல்ல? என்னையா அது எப்படியா மட்டன் செய்யறாங்க, எவ்வளோ டெண்டராக இருக்கு. நடிகர் தனுஷோட சுருளி சாப்பாடு கிளப்புக்கு வந்திருக்கோம். நம்மளே நீங்க நம்மளாம் அதான் நினைச்சோம். ஜெகமச்சந்திரன் படம் பார்த்துருப்பீங்கல்ல, அதுல அந்த தனுஷ் வந்து அந்த பரோட்டா மாஸ்டர் அந்த இதுலதான் இருப்பாரு. அந்த இடம் அந்த ஷூட்டிங் எடுத்த சாப்பாடு வந்து இந்த கடை தான், ஜெயவிலாஸ் சாப்பாட்டு கிளப் அப்படின்னு சொல்கிற இடம். இது வந்து கரெக்டாக மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அந்த வாசல் அந்த ஏரியாவே தான் இருக்குது. தென் இது வந்து 1950 இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து சுதந்திரம் கிடச்சி ஒரு 3 ஆரம்பிச்சிருக்காங்க. உள்ளே வந்து ஒரு ஹோட்டல் செட்டப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு வீடு மாதிரி இருக்குது. இங்கேருந்து அந்த கடைசிக்கு போகும், அந்த டெட்டில் இருக்க ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போனால் ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு. அந்த ஷூட்டிங் எடுத்த ஸ்பாட்ல வந்து இங்கே தான் இருக்குது உள்ளே, அது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன். தென் வாங்க ஃபுட்டி டெஸ்ட் முடியும் அப்படின்னு சொல்கிறேன். எச்சு கிடந்த வீடியோ ஷூட்டிங் எடுக்கிறப்ப இங்கே க்ரௌட்லாம் ஆலையா? இங்கே க்ரௌட் இல்லை, நைட் நேரம் தான் எடுத்தாங்க. ஆனால் பெரும்பாலும் தெரிஞ்சு மக்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. தெரிஞ்சு கூட்டம் ரெக்கார்ட் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அங்கே டிராஃபிக் போலீஸை வச்சு இது பண்ணி சரி பண்ணி அவர் ஓனரோட சப்போர்ட்டில் நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க. கடைலாம் பழி விட்டாங்களா? கடல் லேபர்லாம் இருக்குங்க, காலையில் அது கூட நடந்துக்கிட்டு இருக்கும். நான் சாயந்தரத்துக்கு மேலே நடக்கும். இந்த கடையோட இதே வந்து 12-3 தான் ரஷ்ஷு. ஓகே, பழைய ஃபேமஸான ஹோட்டலு, எங்கெங்கேருந்தோ தேடி வருவாங்க. ஜெயவிலாஸ்னால் ஜெயவிலாஸ் வந்துடுவாங்க. அவங்க அந்த டைம் 3-4 முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க. ஷூட்டிங் ஆரம்பிக்கிறக்கே எப்படி 8-9 ஆகி போகுது. அவர் வர தனுஷெல்லாம் வர வரைக்கும் இங்கே அன்றைக்கி நைட்டு வருவான். வெளிநாட்டில் பார்த்தேன், 10 வந்தார். வந்துட்டு நைட்டு 3 வரை எடுத்தாங்க. இந்த ஹோட்டலாக நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்களா? தின்ராசு பார்த்துருக்கியால நின்று இங்கே பாருங்க, அப்படியே போகுது. இங்கேருந்து நீங்கள் வந்து டெட் எண்டில் தான் உங்களுக்கு வந்து ஹோட்டல். ஆக்சுவலாக இந்த ஸ்பாட்டு தெரியுது அவங்களுக்கு. இங்கேருந்து தான் அந்த குண்டு போடுவார்ல. இந்த போர்டுகிட்ட இருந்து தான் ஆக்சுவலாக இது வந்து அவங்க குக்கிங் ஏரியா போல. இங்கே தான் வந்து இந்த பாத்திரம்லாம் வச்சுருக்காங்க அந்த இடத்துல. டூட்ஸ் அவங்களோட கிச்சனில் இருக்கும் நம்ம. ஆக்சுவலாக வந்து அந்த 1950 ஆல்மோஸ்ட் ஒரு 80 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிச்சன் பாருங்கள், அப்படியே இன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த விறகடுப்பு தான், அந்த அப்படியே அந்த சூப்பரான அந்த சட்டி அந்த சைடெலாம் செம்மையாக இருக்குது. தென் இங்கே மாஸ்டர் வந்து பிரியாணி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இங்கே அடுத்து ஒரு ஐட்டம் ரெடியாகுது, என்னென்னு தெரில, அது யாருக்குமே என்ன ஐட்டம்னு தெரில. தண்ணி போட்டு கொதிக்க வச்சுருக்காங்க. தென் இங்கே பிரியாணி இருக்குங்க. இவ்வளோ நேரம் பிரியாணி ஷாட் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். லைக் இந்த பிரியாணி உடச்சவனே ஃபஸ்ட்டு சாப்பிட்றது யாருன்னா கிச்சா மாமா தான். சாப்பிட்டு சாப்பிட போயிடலாம், ஷார்ட்டில் அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டான். தென் வாங்க போய் ஃபுட் சார்ட் பார்த்துட்டு தென் அப்படியே ட்ரை பண்ணலாம் வாங்க. எல்லாம் போட்டாங்க அக்கா. வாங்க அக்கா, என்னென்ன இருக்கு சொல்லுங்கக்கா. ஆ வரீங்களா, போடுங்க, தண்ணியை ஊற்றுங்க. டம்ளர் பாருங்க, 90s கிட்ஸ் மெமரிஸ் இதெல்லாம். குட்டி டம்ளர், ஓகே.
என்னென்ன இருக்குன்னு சொல்லி. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, காடை பிரியாணி, முட்டை பிரியாணி, பிரியாணி பிரியாணி. ஓகேண்ணா, மட்டன் பிரியாணி ஒன்று கொடுத்துருங்க. சாப்பாடில் சாப்பாடு மட்டனில் கறி குழம்பு, மிளகு சிக்கா, என்ன சிக்கா, நெஞ்சு சாப்ஸ், குடல், மூளை ரோஸ்ட்டு. ஓகே, நெஞ்சு சாப்ஸ் ஒன்று கொடுத்துருங்க. சரி சார். மட்டன் கோலா, மட்டன் கோலா, ஆ இது மூணு கொடுத்துருங்க சைடிஷில். ஓகே ஓகே. பிரியாணி, நெஞ்சு, அதுக்கப்புறம் வந்து கோலா உருண்டை. வேறு சிக்கனில் என்ன இருக்குது? சிக்கனில் கோழி சாப்ஸ் இருக்குது, கோழி சுக்கா இருக்குது. நாட்டுக்கோழி சாப்ஸ்? நாட்டுக்கோழி இல்லை சார், நாட்டுக்கோழி சிக்கன் ப்ராய்லர் தான். ப்ராய்லர் சார். சிக்கன் அது ஒரு நாட்டுக்கோழி இப்போ ரெகுலர் ஆகும். ஓகே சார். ஓகே, சாப்ஸ் கொடுத்துருங்க அதுலேயும். சரி ஓகே. ஓகேண்ணா. ஃப்ரூட்ஸ் ஆக்சுவலாக இங்கே நம்ம வாங்கிட்ட ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, இது வந்து மட்டன் நெஞ்சு சாப்ஸ்னு சொல்கிற ஐட்டம், இது விரால் மீன் ரோஸ்ட்டு, தென் இது கோலா உருண்டை. இவங்க பிரியாணிக்கு ஒரு சட்னி மாதிரி தராங்க. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பெப்பர் சுக்கா, இது வந்து ஐர மீன் குழம்புங்க. பாருங்கள் தட்டில் அப்படியே இப்படி எடுத்தோன்னே கீழே ஊற்றி போகலாம், அவ்வளோ குழம்பு கொடுத்துருக்காங்க. தென் நம்ம எங்கேருந்து போகலாம் அப்படின்னா, எனக்கு வந்து இங்கே கோலா தான். மட்டன் கோலா பார்க்கவே நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்களேன், உங்களுக்கு இந்த மசாலா, இந்த மட்டன் ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஐயோ மங்கமாக இருக்குது மட்டன் ஃப்ளேவரு. கொத்துக்கறியில் தானே பண்ணுவாங்க, இது நல்லா மசஞ்சிருச்சு. ஆக்சுவலாக வந்து நல்லா ஒரு மாவு மாதிரி இருக்குது. குட்டி மீனாக இருக்காங்க ரொம்ப ஹாட்டின் மாதிரி இருக்கு. ஹாட்டின் மாதிரி இருக்கியா வந்தியா இல்லையா? மீனோட ஃப்ரெஷ்னஸ் பாருங்க, ரொம்ப பெரிய மசாலா சொல்ல அந்த மீனோட வாசம் மட்டும் தான் இருக்கு. அதில் மட்டன் பெப்பர் சுக்கா இங்கே பாருங்க. ஐயோ, இங்கே நம்ம வந்ததுலேருந்து ஒரு ஒரு குட்டி தட்டில் கொடுத்த ஒரு மட்டன் சுக்கம்னா இங்கே மட்டும்தான். குட்டி தட்டில் அழகாக இருக்குது பார்க்குற தட்டே வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து ஒரு கிரேவி டைப்பில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அமேசிங்காக இருங்க, ரொம்ப காலமே இல்லை. என்ன மசாலா தேவையோ அந்த மசாலா கரெக்டாக போட்டிருக்காங்க. ஐர மீன் குழம்பு இங்கே பாருங்க, தட்டு ததும்பு ததும்ப கொடுத்துருக்காங்க. லைட்டாக எங்கிட்ட ஆட்டினாலும் அது கீழே ஊற்றிடும். அப்படியே போவோம். குட்டி குட்டி குட்டியாக அப்படியே அழகாக இருக்குது பாருங்க மீன் குழம்பு. அப்படியே அது மீனோட சேர்த்து பிணையலாம் போல அந்த குழம்பை. பிணையும் போதே வாடா ராஜா வந்துட்டியா சாப்பிட அப்படிங்கிற மாதிரி இருக்கு. போடுவோமா? மீன்ல பிரிக்கலாம் முடியாது, அப்படியே எடுத்து அப்படியே அழகாக நான் சாப்பிட்றேன் பாருங்க. ஆஹா, அற்புதமாக இருங்க. எப்படின்னா அந்த குட்டி குட்டி மீன் இருக்குல்ல, அதோட முள் அப்படியே மொறு மொறுனு இருக்கு சாப்பிடும் போது சேர்த்து. நீங்கள் மீனை பிடிச்சி தனியாக சாப்பிட போகிறதில்ல, நான் அப்படியே போட்டேன் பாருங்களேன். மீனும் சேர்த்து தான் ஃபுல்லாக பிணைஞ்சிட்டேன். அப்படியே தான் இருக்க போகிறேன். சூப்பராக இருங்க. ஆக்சுவலாக வந்து யூஸ்வலாக சாப்பிட்ற ஒரு மீன் குழம்பு ஃப்ளேவர் எனக்கு தெரில. இல்லை ஒரு 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 மேக்ஸிமம் அந்த புளிப்போ இல்லை வந்து ரொம்ப அந்த ஒரு ஒரு கன்சிஸ்டன்டான ஃப்ளேவர் தெரில. பட் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான மீன் குழம்பு, சூப்பராக இருக்கணும். கட்டு நிறையா கொடுத்து அப்படியே அப்படியே எடுத்தோம்னா அப்படி கீழே ஊற்றுற மாதிரி கொடுத்தாங்க. சூப்பர். எடுத்து அப்படியே உள்ளே வச்சு போட்டு புரட்டி விட்டு என்ன மிதக்கிறத பாருங்க மேலே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மட்டன் குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மிதக்க மிதக்க இருக்கு மேலே. சூப்பரான மட்டன் குழம்புங்க. ஃப்ளேவர் வைஸ் தெரிக்குது, சூப்பரான ஃப்ளேவருங்க பாருங்களேன். ஏன் இருக்குது அந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. பட் அந்த ஃப்ளேவருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக டாமினண்ட்டாக இருக்குங்க. மங்கம் அந்த அந்த ஆயில் ஃப்ளேவரு அதுதான் சூப்பர். எஸ் டைமிங்காக வருது ஆயில் ஃப்ளேவர், அதுதான் சூப்பர். நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு.
நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் சாப்பிட்டுருங்க திரும்ப திரும்ப ஏன் அப்படின்னா எல்லாமே இதெல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து அவங்க ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஒரு டைப் ஆஃப் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் தான். அக்கா வந்து நம்ம சேனல் கேட்குறாங்க, அங்கே இருக்க பாருங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே. ஆ இதுதான் ஓகேங்க சொல்லுங்க. சூப்பராக இருக்குது. நான் சிக்கன் சாப்ஸ் கோம்பு சாப்பிட்டுருக்கேன் இப்போ வந்து. இது வந்து மட்டன் நெஞ்சு சாப்ஸ் தான் இது பாருங்க. யாரில் நீ அந்த மாதிரி இருக்க கொழுப்பு கிழப்பு அதெல்லாம் அப்படியே என்ன ஊற்றுது பாருங்க. அப்படியே இந்த எலும்பு நெஞ்சு எலும்போட சேர்ந்து தான் வருவது வந்து பார்த்தீங்கன்னாப்பா சூப்பராக இருக்காங்க. அந்த கொழுப்போடு சேர்ந்து ஒரு ஒரு கறி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி லைட்டாக முக்கி விட்டு அப்படியே எடுத்தோம்னா இருக்கு. கலர் ஆஃப் தி மட்டன் பாருங்கள், அப்படி பிங்க் கலரில் இருக்குது, லைட்டாக ஒரு பிங்க் கலர் ஃப்ளேவரில் இருக்குது. மதுரை மட்டன் பிங்க் கலர், மதுரை மட்டன் பிங்க் கலரில் தான் இருக்குமா? ஆமாம் மட்டன் மட்டும் தான் எடுத்துருக்கேன், அதுவே செவ்வந்த அரைகிற மாதிரி இருக்கு. இல்லை நல்லா உதிரி உதிரி உதிரியா. ஆஹா இவங்க தாச்சா தராங்க, ஒரு குருமா கூட தராங்க. அரைச்சா இது தென் கொஞ்சோண்டு மட்டன் பீஸ் அப்படியே வச்சு ரெடி பண்ணிடலாம். அதான் சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி கடைக்கு வந்து மியூசம் ட்ரை பண்ணுவேன். எதனால் அதை ட்ரை பண்ணேன் அப்படின்னா மூணு மாதம் சாப்பிட்டுட்டு வாயிலெல்லாம் ஒட்டளவு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னா என்னம்மா ஜெயிச்சிட்டேன். சூப்பராக இருக்கு. நான் வந்துக்கிறேங்க. ரசம் வந்துடுச்சு. இங்கே இந்த பாத்திரம்லாம் பாருங்களேன், இதெல்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணோம் தெரியுமா? அந்த மாதிரி பாத்திரம் தான் அதெல்லாம். அதில் தான் அவங்க சர்வ் பண்ணுறாங்க எல்லாமே. ஹோம்மேட் சமையல் இப்பா ஓடுதில் ஓடுதில் பிடிச்சிக்கிறேன். அப்படியே அள்ளி அடியணும். நல்ல புளிப்பான ஒரு ரசம் சூப்பராக இருக்கு. ரசனாலதான் புளிப்பாக இருக்குன்னு கேட்கக்கூடாது, இது நல்லா புளிப்பாக இருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக எல்லாம் எண்ணெய் பார்க்குறேன். ஃப்ரூட்ஸ் யூ ஆர் டன் வித் த லன்ச் தானே? ஆமாம் லன்ச் ஒண்டர்ஃபுல் லன்ச்சு சூப்பராக இருந்தீங்க சாப்பாடு. ஆக்சுவலாக எங்கள் டோட்டல் பில் எவ்வளோ அப்படின்னா 1070 ரூபா. 1078. ஆமாம் நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் அப்படின்னா வந்து 140 ரூபா 140 ரூபா 140 ரூபான்னு போனாங்க. அது ப்ரைஸில் எவ்வளோ அப்படிங்கிறத நான் முன்னாடி ஷார்ட்டில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. முடியல பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தென் இந்த பிளேஸ் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா கீழே ஆவணி மூளை வீதி மதுரை. அப்படி தெரில அப்படின்னு நந்தி சிலை ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த அங்கே இருக்குது. அந்த நந்தி சிலைக்கு பக்கத்தில் தான் இருக்கு கடை வந்து பார்த்தீங்கன்னா. சூப்பர் லன்ச் சச்சா சைடி சேர்ந்து எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்தது. நான் மதுரை எதுன்னு சாப்பிட்டதுல இங்கே டோட்டல் டிஃப்ரெண்டாக இருந்தது இந்த கடையில். உண்மையாலே யூனிக் டேஸ்ட் வச்சு டிஃப்ரெண்ட் இன்கிரீடியன்ட் இருந்தது, சூப்பராக இருந்தது. நெஞ்சு வரையும் சாப்பிட்டேன் நினைக்கிறேன். அழுத்தது ஓடிட்டு அதுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ எடுக்கலாம்னு இருக்கோம். சரி நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். தமிழ் ஆண்ட் கிச்சாமாம்மா வரட்டுமா?